தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயசெல்வன். கடந்த வாரத்தில் நாம் மூன்றாம் உலகப் போர் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். கொரோனாவுனால இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் பதட்டம் ஏற்பட்டு அதனால் வந்து ஒரு பரபரப்பாக உலகமே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மூன்றாம் உலகப் போர் நெருங்கி கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பை வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிலிருந்து நாம் எப்படி அந்த உலகப்போர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருந்த நாடு எது அப்படின்னா அமெரிக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து தங்களுடைய நம்பர் ஒன் அப்படிங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்கறதுக்கு யாருமே விரும்பலை அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தேசத்தினுடைய அந்த அமெரிக்க தேசத்தினுடைய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பத்திரிகையை வந்து அங்கே ஒரு சர்வே எடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அங்கே வந்து போரை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதனுடைய கிட்டத்தட்ட ஒரு 65% மக்கள் போரை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக வந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லைங்களா, அவர் கூட அப்பப்போ நாங்கள் வந்து சீனாவை நாங்கள் பழிவாங்க போகிறோம், சீனா மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் இப்படின்லாம் நிறைய வசனங்கள் வந்து அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது, அவர் வந்து அந்த நடவடிக்கைகளை வந்து உடனடியாக எடுக்க போகிறாரா அல்லது கொஞ்சம் நாள் கழித்து எடுக்க போகிறாரா, அதுக்கான திட்டமிடல்கள் தொடங்கிவிட்டன அப்படின்னு சொல்லி கூட ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தார், சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அந்த நாட்டில் வந்து ஒரு அந்த அமெரிக்க நாட்டில் ஒரு அதிபர் வந்து 2 முறை மட்டும்தான் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியும். அதற்கு முன்னால் எந்த ஒரு அதிபர் வந்தாலுமே பெரும்பாலும் அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து 2 தடவை அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளிப்பார்கள். அந்த மாதிரி வாய்ப்பு அளிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அதிபர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதனுடைய ஹிஸ்ட்ரியை திரும்ப பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒபாமா என்ன பண்ணார், ஒசாமா பின் லேடனை ஒழிச்சு கட்டினார். அதுக்கு முன்னால் பின் கிளின்டன் என்ன பண்ணார், அவரோட காலத்தில் அந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான் போர் ஒன்று நடந்துச்சு, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனைகள் வந்து தாலிபான்கள் ஒடுக்கப்பட்டனர். அதுக்கு முன்னால் புஷ் என்ன பண்ணார், அப்பா புஷ் என்ன பண்ணார், அவங்க ரெண்டு பேருமே வளைகுடா போர்னு சொல்லி சதாம் ஹுசைனை ஒழிச்சு கட்டினாங்க. அப்புறம் வந்து இன்னும் கூட இன்னொரு போர் லிபியாவில் கூட கடாபியை ஒழிச்சு கட்டினாங்க இவரோட காலத்தில், அதாவது இப்போ ரீசெண்டாக. அது மட்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அதிபர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2வது டைம் போட்டியிடுவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அல்லது வந்து போர் செஞ்சு அதன் மூலமாக அந்த மக்கள்கிட்ட தங்களை வந்து ஹீரோவாக காமிச்சிக்கிறது ஒரு வழக்கம். அப்படிப்பட்ட வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ அல்வா மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அதை பயன்படுத்தினால் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயப்படுறதுனால அல்லது வந்து அதை பற்றி யோசிக்கிறதுனால மட்டும்தான் இன்னும் வந்து அவங்க வந்து அந்த சீனா மேலே படையெடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா ஆனால் படை அளவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அணு ஆயுதங்களில் வேணா இவங்க 300 அணு ஆயுதங்கள் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஒரு 1500க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து படை அளவில் பார்த்தீர்கள் என்றால் பல விஷயங்களில் வந்து அமெரிக்காவை விட முன்னேறிய நிலைமையில் அதிகப்படியான அளவில் வந்து வச்சுருக்காங்க. பொறுவங்க படை, அதாவது ஆள் மட்டும் இல்லாமல் பீரங்கி கப்பல் இந்த மாதிரி படையணிகள் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆயினால தான் வந்து இவர் வந்து தன்னை ட்ரம்ப் வந்து தன்னை வந்து எப்படியாவது ஒரு ஹீரோவை மாற்றிக்கணும், தன்னோட தேர்தலில் வந்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இதற்கிடையில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒபாமா முன்னாள் அதிபர் இருந்தார் இல்லைங்களா அமெரிக்காவில், அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து இந்த அதிபருக்கு எதிராகலாம், நம்ம இப்போ இருக்கிற அதிபருக்கு எதிராக நம்ம வந்து போராட்டம் பண்ணலை, நம்ம இவருக்கு எதிராக நம்ம வந்து அடுத்த தேர்தலில் நம்ம போட்டியிட போகிறது இல்லை, நம்ம வந்து பிரிவினைவாதத்திற்கு எதிராகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து ஒரு திறமையான தலைவர் நம்ம நாட்டில் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து நம்ம போட்டியிட போகிறோம். ஆகையினால என்னென்னா ஜோ பிடனை வந்து நான் ஆதரிக்கிறேன், எல்லாரும் அவருக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால மக்கள் வந்து ஒருவேளை
அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. அதனால இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காரு, நாம ஏதாவது ஒன்று ப்ரூஃப் பண்ணியே தீரணும், அப்பதான் நமக்கு வந்து அடுத்த அதிபராகும் அமெரிக்க அதிபராகும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுல வந்து அவர் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காரு. அதற்கான வேலைகளில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. ஆகையினால இதற்காக அவர் வந்து போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சரிங்களா, இதுக்கப்புறமா வந்து இந்த கொரோனாவனால வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, எங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க, சொல்லியிருந்தா நாங்கள் சரியாக இருந்திருப்போம், எல்லா நாடுகளுக்கும் சீனா வந்து ஏற்றுமதி பண்ணிடுச்சு, இப்படியெல்லாம் வந்து ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருந்தார். பல நாடுகள் சொல்லிச்சு, ஆஸ்திரேலியா ஜெர்மன் இப்படி பல நாடுகள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய விளைவாக வந்து போர் ஏற்படுமோ அப்படிங்கிற பதட்டம் இருந்தாலும் கூட ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமையே இருந்துட்டு இருந்துச்சு. சீனா தான் அதை பண்ணிச்சா, அல்லது வந்து சீனா வந்து எல்லா நாடுகளுக்கும் அந்த கொரோனா பரவருக்கு உதவியாக இருந்துச்சா, இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு இவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரியான ஒரு வாய்ப்பு, ஒரு 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 ஆதாரம் இவர்களுக்கு சிக்கி இருக்கிறது. என்னன்னா ஹூ இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தலைவர் டெட்ராஸ், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைவர் வந்து டெட்ராஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜி ஜின்பிங் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தாருங்க ஆரம்பத்திலேயே, அப்போ வந்து கொரோனா வந்து ஒரு கொலைக்கார வைரஸ், அது வந்து ரொம்ப கடுமையான வைரஸ், அது வந்து மக்களை மனிதர்கள்ட்ட இருந்து இன்னொரு மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு நீங்க அதை கொஞ்சம் ஒரு ஆறு வார காலத்துக்கு நீங்க அதை வந்து சொல்லாம நீங்க மறைச்சு வைங்க, ஒத்தி போடுங்கன்னு சொல்லி சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் இவர்கிட்ட டெட்ராஸ் கிட்ட கேட்டுட்டதா, அதனால தான் வந்து இவர் சொல்லாமல் இருந்ததாகவும் இவர் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டார். அதனுடைய விளைவாக வந்து சீனாவினுடைய குட்டு உடைந்து விட்டது. சீனா வந்து இன்னைக்கு நல்லா வந்து ஒரு பெரிய சிக்கலில், அதாவது இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல், நகர முடியாத நிலைமையில அனைத்து நாடுகளிடமும் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. ஆகையினால வந்து கண்டிப்பா வந்து மற்ற நாடுகள் இதற்கு பழிவாங்க வேண்டும், மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது, அமெரிக்காவினுடைய நம்பர் ஒன்னுங்கிற இடம் வீழ்ந்து விட்டது, ஆக சீனா வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துகிறது, மற்ற நாடுகளினுடைய பொருளாதார வளங்களை கொள்ளையடிக்கிறது, இப்படி பல குற்றச்சாட்டு இருக்கிறதுனால எப்படியாவது பழி வாங்க வேண்டும், நம்ம ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் கொலைச்ச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க மீண்டும் தக்க தருணத்தை பார்த்து கொண்டு போராடுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் வந்து அந்த கொரோனாவினுடைய பாதிப்புகளில் போராடி கொண்டிருப்பதனால் மட்டுமே இந்த போருக்கான வாய்ப்புகளில் இவர்கள் வந்து தள்ளி போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. சரிங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூன்றாம் உலக போர் நெருங்கி விட்டதா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான விஷயம் என்னன்னா, இந்த தென் சீன கடல் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நிர்ணயிப்பது பெட்ரோல், அதாவது கச்சா எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம்தாங்கிறது கண்டிப்பாக உலக வரலாறு தெரிந்த அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த கச்சா எண்ணெய் வந்து தென்சீன கடலில் அதிகப்படியாக கிடைக்குது அப்படிங்கிறது நாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாலேயே போட்டிருந்த நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், மூன்றாம் உலகப்போர் வருமா அப்படிங்கிற வீடியோவில் நம்ம அது பற்றின டீட்டெயில், ஏன் வரும், எதுக்காக வருங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். பார்க்காதவர்கள் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, அந்த தென்சீன கடல் பிரச்சனையில் வந்து சென்ற வாரம் என்ன இருந்துச்சு, அமெரிக்காவிலிருந்து வந்து அமெரிக்க கப்பல்கள் யுஎஸ்எஸ் ஹாரி பங்கர் வந்துருந்துச்சு, அந்த கப்பல்களை அடுத்த கட்ட நாட்களில் வந்து அடுத்த ஒரு சில நாட்களில் சீனாவினுடைய விமானங்கள் துரத்தி அடித்தது, போர் விமானங்கள் துரத்தி அடித்தது, இது வந்து நடந்துச்சு. அதனுடைய விளைவாக வந்து அமெரிக்க கப்பல்கள் பின்வாங்கி போய்விட்டது. இதற்கு ஏன் காரணம் அப்படி அமெரிக்க கப்பல்கள் பின்வாங்க ஏன் காரணம்னு சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலான அமெரிக்காவில் இருந்த போர் கப்பல்களில் இருந்தவர்களுக்கு கொரோனா வந்து விட்டதாம். அதனுடைய விளைவாக பல கப்பல்கள் வந்து அமெரிக்க போர் கப்பல்கள் தரை தட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாம். சரிங்களா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருந்தாலும் அமெரிக்க அதிபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மூணு கப்பல் கிளம்பி போங்க ஐயா சீனாவை நோக்கி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காரு. அது ஏன் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பெட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 மில்லியன்
ஸ்கொயர் ஃபீட்ஸ் அளவுக்கு சர்வதேச கடல் எல்லை இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதாவது பிலிப்பைன்ஸு, தாய்வானு, சீனா, இது போன்ற பல நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு கடல் பகுதி. அதாவது எந்த ஒரு நாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த நாட்டினுடைய கடல் எல்லை. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சர்வதேச கடல் எல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் எந்த நாட்டினுடைய கப்பல் எந்த நாட்டினுடைய அனுமதியுமின்றி பயணிக்கலாம் அப்படிங்கிறது சர்வதேச கடல் விதி, சரிங்களா? அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் இருக்கக்கூடிய பகுதியினை 20,000 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ஸுக்கான பகுதியினை என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த 2 நாட்களுக்குள்ளாக சீனாவினுடைய கப்பல்கள், போர்க்கப்பல்கள் ப்ளஸ் வந்து அனைத்து படையணிகளும் சென்று அதனை ஆக்கிரமித்து விட்டார்கள். அந்த பகுதிக்குள் வேறு எந்த நாட்டினுடைய கப்பல்களோ அல்லது வேறு விமானங்களோ அந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக என்ன ஆயிடுச்சு, கண்டிப்பாக உலகத்தில் எங்கே பெட்ரோல் இருந்தாலும் அதை விட்டு வைக்காத நாடுனா அது உங்களுக்கு அமெரிக்கான்னு தெரியும். அப்படிப்பட்ட அந்த அமெரிக்கா உடனடியாக அங்கிருந்து 3 போர்க்கப்பல்களை சீனாவை நோக்கி, அதுவும் கிழக்கு சீனாவை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள், அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது எதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து இனி போக போக தெரியும். கண்டிப்பாக போர்க்கப்பல் எதுக்காக அனுப்புவாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு போக போக தெரியும், சரிங்களா? ஆக இந்த போர்க்கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது, அதாவது இந்த கொரோனா பிரச்சனைக்கு இடையிலையும் போர்க்கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது மிக மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது இதற்கான விஷயம் எங்கிருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா, டெய்லி மெயில் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக இதை வந்து தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், சரிங்களா? சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன வேற என்ன வாய்ப்புகள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து அதாவது இந்தியர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அழைச்சிக்கிட்டு வராங்க. ஆமா, இந்த கொரோனா பிரச்சனையினால நிறைய பக்கம் வேலை இழந்திருக்கிறார்கள், அதனால் தான் அழைத்து வருகிறார் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அழைத்து வரக்கூடிய எண்ணிக்கை என்பது, வேலை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு, ஆனால் அழைத்து வரக்கூடிய எண்ணிக்கை என்பது 19 லட்சம் மக்களை அழைத்து வருவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பது மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, சரிங்களா? இப்படி 19 லட்சம் பேர்த்தையும் எப்படி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் கப்பல்களிலும் போர் விமானங்களிலும் அழைத்து வருகிறார்கள். காரணம் என்ன, 2 விஷயம் தாங்க. ஒன்று வந்து போர்க்கப்பலில் கூட்டிட்டு வர்றதுக்கான காரணம், ஏதாவது போர் பதட்டம் இருக்கு, போர் வந்துருமான பயம் இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் போர்க்கப்பலில் கூட்டிட்டு வருவாங்க, போர் விமானங்களை கூட்டிட்டு வருவாங்க. அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஒருவேளை கொரோனா இருக்கிறதுனால எந்த நாட்டிலையும் போய் ஸ்டே பண்ணி பெட்ரோல் வந்து ஃபில் பண்ண முடியாது, அதனால வந்து ஒருவேளை நம்ம வந்து இதில் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் விமானங்களை பயன்படுத்தாமல் போர் விமானங்களை பயன்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் ஒருவேளை போர் வரும் என்ற பதட்டமாக கூட இருக்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட கேப்ல 2 நாளைக்கு முன்னால நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அல்லது பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியானது எங்களுடைய இந்தியாவிற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு நாட்டிலையுமே நாடு பிடிப்பு அல்லது ஆக்கிரமிப்பு அல்லது அடுத்தவர்களுடைய பகுதி, அந்த நாட்டில் எங்க பகுதி இருக்கு, எங்க நாட்டில் அவங்க பகுதி இருக்கு, வளைகுடா பாருக்கு என்ன காரணம், பயத்த போய் ஆக்கிரமிச்சாரு, அதுதான் காரணம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய பால்டிஸ்தான் பகுதி எங்களுடையது, இந்தியாவினுடையது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எங்களதுன்னு சொல்லி பாகிஸ்தான் பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு வருது, நமக்கு எல்லாம் தெரியும். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போய் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆதரவில் இன்றைக்கு பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானானது சீனாவின் பக்கமாக நிற்குமா அல்லது அந்த மத்திய கிழக்கு நாடுகளின் பக்கமாக நிற்குமா என்ற கேள்விக்குறி இடையில் நின்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். ஆக பாகிஸ்தான் எந்த பக்கம் சாய போகிறது என்று இதுவரைக்கும் முடிவாகவில்லை. ஆனாலும் சீனாவின் நண்பனாக பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா ஒருவேளை பாகிஸ்தான் மேல் கையை வைக்குமானால் ஒருவேளை சீனா அவர்களுக்கு ஆதரவாக வரலாம் என்பது நமக்கு முற்றுமுழுதாக தெரிந்த உண்மை. இதற்கிடையில் சீனாவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சீனாவிலிருந்து நம்முடைய நாட்டில் வந்து நீங்கள் எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் அவங்களை வந்து ஒரு
சட்டம் போட்டு தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க செந்தில் கவர்மெண்ட்டு. அதனால ரொம்ப கடுப்பாகி போன சீனா என்ன பண்ணுது, இப்போ டோக்லாம் பிரச்சனைன்னு வந்து போன வாரத்தில் ஆரம்பிச்சு ஒரு சின்ன பிரச்சனைகளை கிளப்புனாங்க. இப்போ வந்து நாகுலால இது வரைக்கும் என்னைக்கும் பிரச்சனையே வராத நாகுலால சிக்கிம் மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகுலால ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அங்கே ஒரு கைகலப்பு நடந்திருக்கிறது. ஆக இதனால் இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா எல்லைப்புற மாத பகுதிகளில் வந்து அதிகப்படியான படைகளை குவித்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதில் வந்து இருக்கக்கூடிய உண்மைகள் எந்த அளவுக்குங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அதே சமயத்தில் இங்கே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை, சரிங்களா. ஆக இந்தியாவுக்கு இந்த இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது, பாகிஸ்தான் பக்கத்தில் அது எங்களோடதுன்னு சொல்கிறாங்க. ஆக இந்தியாவிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறது இது ஒரு உதாரணம். அதே போன்று கடந்த வாரத்தில் இந்த என்ன பண்ணியிருந்தார், இந்த அதாவது கிம் ஓன் ஜோங், அவர் என்ன பண்ணியிருந்தார், அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் வடகொரியாவினுடைய அதிபர், அவர் வந்து கொஞ்ச நாள் காணாமல் போயிருந்தார். ஒருவேளை இந்த காணாமல் போனது எதற்காக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், கண்டிப்பாக அதாவது வந்து போர் வந்து விட்டால், ஒரு பெரிய போர் என்று வரும்பொழுது கண்டிப்பாக அதிபர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய கட்டளைகளை வெளியிடுவார்கள். அப்படி கட்டளைகளை வெளியிடுவதற்கு சாத்தியமான இடம் எது, அப்படிப்பட்ட இடம் இருக்கின்றதா, அப்படிப்பட்ட இடத்தை சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்க முடிகின்றதா என்றெல்லாம் சோதித்து பார்ப்பார்கள். அதற்கு ஏன்னா தன்னுடைய படையணிகளை அவர் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு எப்படி வழி நடத்துவது என்று பார்ப்பதற்காக கூட இருந்திருக்கலாம். ஆக அவர் இன்னைக்கு வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்த கொஞ்ச நாளில் என்ன பண்ணியிருக்காரு, இதுவரைக்கும் அந்த அதாவது தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இருந்த ஒப்பந்தத்தை முறித்து முதல் முறையாக அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்க்கணும், சரிங்களா. இதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான விஷயம், சீனா வந்து உணவு தானியங்களையும் பெட்ரோலையும் சேமித்து கொண்டிருக்கிறது. ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக தாங்க உலகத்தில் பெட்ரோலையும் இதையும் சேமிப்பாங்க, உணவுப் பொருட்களையும். ஒன்று பஞ்சவருனா சேமிப்பாங்க, ஆனால் பெட்ரோலை சேமிக்க மாட்டாங்க. பெட்ரோல் ஒவ்வொரு வருடங்களும் வாங்குவதை காட்டிலும் கிட்டத்தட்ட 65% அதிகமாக வாங்கி சேமித்து கொண்டிருக்கிறது. ஒரு மகா பெரிய 3 டேங்க் சேமிப்பு கிடங்குகளை கட்டி இருக்கிறது சீனா. எதற்காக என்று தெரியவில்லை. கண்டிப்பாக ஒருவேளை போர் வருமானால் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை சேமித்து வைப்பதாக இருக்கலாம், அல்லது வந்து அதே போன்று பல கோடி கணக்கான டன் உணவுப் பொருட்களை வாங்கி அதிகப்படியான அளவில் அவர்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை கொரோனாவினால் உலகம் முழுவதும் பொருளாதார மந்தத்தினால் கண்டிப்பாக பஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காகவும் இருக்கலாம், அல்லது போர் வந்தால் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காகவும் இருக்கலாம். ஆக இப்பொழுது உலகம் முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போன்று ஈரானுடைய கப்பல், அமெரிக்காவினுடைய கப்பல், போர்க்கப்பல்களை அவ்வப்போது சீண்டிக் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக உலகம் முழுவதும் ஒரு கோர்வையான ஒரு பதட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பதட்டம் எப்படிப்பட்ட ஒரு போருக்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லும். ஏனென்றால் போர் என்பது உடனடியாக எடுத்தவுடன் வரக்கூடிய தாக்குதல் அல்ல, பல்வேறு பிரச்சனைகளினுடைய ஒரு முகங்களினால் ஏற்படக்கூடியதுதான் போர். அப்படிப்பட்ட இந்த 3rd உலகப் போர் தொடங்கக்கூடிய காலகட்டம் இதுதான் என்று தத்துவ ஞானிகள் கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இது 3rd உலகப் போருக்கு அருகாமையில் நாம் வந்துவிட்டோம் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மக்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆக இதிலிருந்து போர் என்று ஒன்று வந்தால் கண்டிப்பாக அதை யாரும் வரவேற்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆனாலும் நாம் உன்னிப்பாக இதனையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டியது, வரலாற்றிலே மிக இல்லை வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டியதும் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.